யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான மூவி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்ச படம் தான் விக்ரம் திரைப்படம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்முடைய உலகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்குனர் லோகி அவர்களுக்கு ஒரு காரை பரிசாக கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து 13 உதவி இயக்குநர்களுக்கு பைக்கும் பரிசாக கொடுத்திருந்தார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வந்து அவருடைய நன்றி வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் கமலஹாசன் அவர்களை தாண்டி முக்கிய ரோல் நடித்த நம்முடைய சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோலக்ஸ் கம்பெனியுடைய வாட்சை வந்து பிரசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா சூர்யா அவருடைய நடிப்பு வந்து ஒரு 10 நிமிடம் இருந்தாலும் அதனால் அந்த நடிப்புக்காகவே நம்முடைய கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருந்தார். ஆனால் வந்து அவருடைய பற்றி சிறப்பு நன்றி தெரிவிக்கிறதுக்காட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது நேராக போயிட்டு நம்முடைய கமலஹாசன் அவர் பார்த்தீங்கன்னா சூர்யா அவருக்கு கிஃப்டாகவும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம், ஒரு படம் வெற்றிங்கிறது அந்த இயக்குனர் சார்ந்ததோ இல்லை அந்த ப்ரொடக்ஷன் டீம் சார்ந்ததோங்கிறத இத்தனை கேஷ் குழு வச்சு சார்ந்து இந்த ஒரு படம் வந்து பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த விக்ரம் திரைக்கான ஒரு ஆவலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்து SK20 அப்படிங்கிற படம் வந்து உருவாகிட்டிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து August 31 ரிலீஸ் பண்ணுறது அதிவாகிட்டுருக்கு அப்படி சொல்லப்படுது. இந்த படத்தோட பெயர் என்ன அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா நம்முடைய அனுதிப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தோட இசையமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய தமிழர் தான் பண்ணுறாரு. SK20 அதாவது டான் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்முடைய SK20 August 31 வரப்போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே சொல்லப்படுது. இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ஒரு தேர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய 92வது படமான வரலாறு முக்கியம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்முடைய ஜீவாவில் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு நம்முடைய ஷாஜகான் ரகுமான் அவர்லாம் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு காமெடி கலந்த திரைப்படமாக இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லப்படுது. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் ட்ரெண்டராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஹிப்ஹாப் ஆதிவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நக்லேட் சீமுடைய அம்முச்சி பாட்டு அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹாகா அந்த ஓடிடி வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்பா பாதியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஓகே, இந்த அப்டேட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை.